Hi friends, இது உங்க learn with GMK. இன்னைக்கு நம்ம TNPSC பொது தமிழ் preparation வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் குறுந்தொகை. ஸோ லாஸ்ட் இதில் நம்ம நற்றினை வரையை கவர் பண்ணிட்டோம். இதுவரையே போட்டிருந்த வீடியோவில் இப்போ இந்த வீடியோவில் குறுந்தொகை பற்றி பார்க்கலாம். குறுந்தொகை குறுந்தொகை அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்களில் ஒன்றாக இருக்குது. இதில் மொத்தம் 401 பாடல்கள் வந்துட்டு இருக்குது. இந்த 401 பாடல்களை 206 புலவர்கள் வந்துட்டு பாடியிருக்கிறாங்க. 10 பாடல்களுக்கு ஆசிரியர் பேரே கிடைக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாடலில் சிறந்த தொடர்களாக வந்துட்டு இருக்கணும், ரொம்ப சிறப்பான வார்த்தைகளாக இருக்கும். அந்த வார்த்தையை வச்சு என்னென்னா, அந்த வார்த்தையவே ஆசிரியரோட பெயராக வந்துட்டு இவங்களாக வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் பெயர் வந்துட்டு கிடைக்கல. உவமை சிறப்பால் பெயர் பெற்ற ஆசிரியர்கள், அதாவது அந்த பாடல் சிறப்புனால பெயர் பெற்றிருப்பாங்கல்ல, அந்த ஆசிரியர்கள் வந்துட்டு என்னென்னா 18 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 18 பேருக்கு வந்துட்டு உவமை சிறப்பாலையும் பெயர் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க பாட்டுனா பாடலில் இருந்து பெயர் வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த டாபிக் வேற, இந்த இது வேற. ஓகேவா? அதை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி பெயர் வச்சவங்கள ஒரு 4 பேர் வந்துட்டு நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. அணிலாடு முன்றிலார், செம்புல பெயல் நீரார், குப்பை கோழியார், காக்கை பாடினியார் அப்படிங்கிற இந்த 4 பேர் வந்துட்டு நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் மொத்தம் 18 பேருக்கு இந்த மாதிரியான பெயர் வந்துட்டு இருக்கு. கடவுள் வாழ்த்து பாடினவங்க வந்துட்டு யாருன்னா, வழக்கம் போல் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் தான் இந்த இதில் கடவுள் வாழ்த்து பாடல் வந்துட்டு பாடியிருக்கிறாங்க. குறுந்தொகை அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை அப்படின்னு பிரிக்கிறோம். எதனால் வந்துட்டு குறுமை குறுந்தொகை அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சுன்னா, இதில் வந்துட்டு பாடல் அடி வந்துட்டு என்னென்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் என்னென்னா, அந்த மாதிரியான குறைந்த அடிகளால் கொண்ட தொகுப்பை நம்ம குறுந்தொகை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். பாடல் அடி கம்மி அப்படின்னா எவ்வளோ அடின்னு பார்த்தீங்கன்னா, 4-8 வரையான அடிகள் தான் என்னெல்லாம் இருக்கும். ஸோ 4-8 அடி தான் இருக்கும் அந்த பாடல்களில். ஆனால் 307 பாடல்லையும் 391 பாடல்லையும் மட்டும் என்னென்னா 9 அடிகளால் வந்துட்டு ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 2 பாடல் மட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ளதுலேயும் பார்த்துருந்தோம். 1-2 இதில் எக்ஸ்ட்ரா அடி வச்சுருக்கோம். அந்த பாடல் வந்து என்ன, 8வது பாடல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி குறுந்தொகையிலையும் இந்த 2 பாடல்களில் மட்டும் என்னென்னா 9 அடிகள் வரையே வந்திருக்கு. இந்த பாடல் என்ன பாக்கலால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகவர் பாக்கலால் அமைந்தவை தான் இந்த குறுந்தொகை. இந்த நூலில் கருப்பொருளை விட உரிபொருளுக்கு வந்துட்டு என்னென்னா அதிகமாக சிறப்பிடம் வந்துட்டு தரப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ கருப்பொருள் இலக்கணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி, உரிபொருள் இலக்கணம்னா என்னங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ வந்துட்டு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த நூலில் கருப்பொருட்களை விட உரிபொருளுக்கு தான் என்னென்னா சிறப்பிடம் தந்திருக்காங்க. அடுத்து இதை தொகுப்பித்தவர் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூரிக்கோ அவர்கள். ஓகேவா? பூரிக்கோ அப்படிங்கிறவர் தான் தொகுப்பித்திருக்கிறாரு. அடுத்து குறுந்தொகை 400 எப்படி 4 அடி 400, நற்றிணை 400 அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நூலுக்கு பெயர் இருந்துச்சோ, அதே மாதிரி குறுந்தொகை 400 அப்படிங்கிற சிறப்பு பெயர் வந்துட்டு இந்த குறுந்தொகைக்கு இருக்கு. இதை பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, CY தாமோதரம் பிள்ளை. அவர் வந்துட்டு சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இவர் இல்லைன்னா இவர் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல வந்துட்டு இருக்கு. 1915 வந்துட்டு என்னன்னா பதிப்பித்திருக்காங்க. கடவுள் வாழ்த்து பாடல் வந்துட்டு இதுல முருகனை பற்றி வந்துட்டு பாடியிருக்கிறாரு பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள். அதிகமாக என்னென்னா மேற்கோள் காட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு நூலாக வந்துட்டு குறுந்தொகை இருந்திருக்கு. அடுத்து, யான் கொண்ட நட்பானது நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது அப்படிங்கிற இந்த ஒரு கூற்று வந்துட்டு, இது வந்துட்டு பாடலில் வரக்கூடிய ஒரு கூற்று. அந்த கூற்று யாரோட கூற்றுன்னு கேட்டாங்கன்னா, தலைவியோட கூற்று. ஓகேவா? தலைவி வந்துட்டு தலைவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கூற்று. இந்த குறுந்தொகையை நல்ல குறுந்தொகை அப்படின்னு என்னென்னா சொல்கிறோம். முதல்ல தொகுக்கப்பட்ட தொகை நூலாக இது கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தொகுக்கப்பட்ட அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எல்லா பாடல்களையும் சேர்க்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சேர்க்கப்பட்ட முதல் நூல் வந்துட்டு இதாக இருக்கலாம் கருதப்படுது. ஓகேவா? ஆனால் கன்ஃபார்ம் பண்ணலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்துட்டு என்னென்னா, இப்போ உள்ள புது புக்கில் உள்ள பாடல் தான். நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர், பிடிபசி கலையிய பெருங்கை வேலம், மென்சினையாம் அன்பொழிக்கும் அன்பின தோழியவர் சென்று ஆரே அப்படிங்கிற இந்த பாடல் 37வது பாடலாக வந்துட்டு இருக்குது. இந்த பாடலை எழுதினவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படிங்கிறவர். அதில் வந்துட்டு இதில் என்ன திணை, இந்த பாடலில் என்ன திணை வந்திருக்கு அப்படின்னா, பாலை திணை துறை வந்துட்டு தலைவன் விரைந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்துட்டு தலைவிக்கிட்ட சொல்கிற மாதிரியான துறை தான் இது. ஸோ திணை வந்துட்டு பாலை திணை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை பாடிய
பெரிய பெருங்கடங்கோ அப்படிங்கிறவரு சேர மரபை சேர்ந்த மன்னராக மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, சேர மரபை சேர்ந்த மன்னர். இவர் கலித்தொகையில் பாலை திணையை வந்துட்டு பாடியிருக்கிறனால இவருக்கு பேர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் கூப்பிடப்படுறார். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு டீட்டெயில்ஸாக. இப்போ நம்ம பழைய புக்கில் இருந்த ஒரு பாடலையும் பார்த்துடலாம். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறல வின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடனொடு நட்பே அப்படிங்கிற இந்த பாடல் வந்துட்டு தேவ குலத்தார் எழுதியிருக்கிறாங்க. இதுவும் என்னென்னா குறுந்தொகை பாடல் தான். ஓகேவா, ஸோ நான்கு அடியில் இருந்து 8 அடிகள் வரைய இருக்கும். நம்ம இங்கே பார்த்த ரெண்டு பாடலுமே பார்த்திங்கன்னா 4 அடி உள்ள பாடல்கள் தான் பார்த்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதோட என்னென்னா நமக்கு குறுந்தொகை முடியுது. நாளைக்கு வீடியோவில் நம்ம 500 பார்க்கலாம். உங்களுக்கு ரெண்டு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு எப்பப்போ டைம் இருக்கோ கண்டிப்பாக ரெண்டு வீடியோஸ் வந்துட்டு நான் மறக்காமல் அப்லோட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, தேங்க்யூ.